இன்றைக்கி நம்ம போன ஃபுட் சென்டர் பார்த்தீங்கன்னா வலிமா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு 20 ருபீஸ்க்கு எல்லாமே கொடுக்குறதாக கேள்விப்பட்டு போயிருந்தோம். ஒரே சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. என்ன தான் அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, அத்தோ சிக்கன் ரோல், பர்கர், சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு பல ஐட்டங்கள் தராங்க. முட்டை மசாலான்னு சொல்லிட்டு வேறு லெவலில் கொடுக்குறாங்க இங்கே 20 ருபீஸ்க்கு. ஈவினிங் டைமில் நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பார்சல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவங்களோட குவான்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு ஒருத்தர் அதுக்கேற்ற போல தான் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு 4 சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் வாங்கி நல்லா ஹாப்பியாக சாப்பிட்ருந்தாங்க. நானும் அப்படியே இவங்களோட ஆம்பியன்ஸ் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தேன். சும்மா சின்னதாக இருந்தாலும் சிம்பிளாக அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்சல் போட்டு கையில் கொடுத்துருந்தாங்க. நானும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சு மெதுவாக ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அத்தோ ஓப்பன் பண்ணேன். அத்தோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு அதுக்கு ஏற்ற போல் குவான்டிட்டியாக ஒர்த்தாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா கொடுத்துருந்தாங்க, ஒரு 7-8 பீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை சூப்பராக மைனஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா பேப்பர் ஃபுல்லாகவே மைனஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல், இதான் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. சாம்பிள் பார்ப்போமேனு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுவோமேனு ஒரு வாய் எடுத்து வச்சேன். சும்மா டேஸ்ட்லாம் சும்மா நார்மலாக சூப்பராக இருந்தது. எனக்கு அத்தோவை பார்க்க சொல்ல கொஞ்சம் வேறு லெவலில் ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோமேனு சொல்லிட்டு அத்தோவை எடுத்தேன். எடுத்து டேஸ்ட் பண்ணேன், அது கூட நார்மலாக கொஞ்சம் சூப்பராக தான் இருந்தது. அதுக்கடுத்தது என்னடான்னு பார்த்தா கொத்து பரோட்டா இருந்தது. கொத்து பரோட்டாவை எடுத்து கொஞ்சம் வாயில் வச்சேன், அது கூட டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருந்தது. அடுத்தது பார்த்தா பர்கரு, பர்கர் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோமேனு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணேன், அது கூட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. உள்ளே வடைலாம் வச்சு மைனஸ்லாம் போட்டு ஆனியனுன்னு சொல்லிட்டு ஸ்டஃபிங் வச்சு சும்மா வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கனை கொஞ்சம் எடுத்தேன், எடுத்து டேஸ்ட் பண்ணுவோமேனு சொல்லிட்டு பண்ணேன், அது கூட சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. சிக்கன் கூட 20 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. ஆனால் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 எஸ்டேட்டில் தான் இருக்குது. நீங்களும் வந்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க.